நம்ம எல்லாருக்குமே நம்மளை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு நினச்சிருப்போம். இந்த சின்ன டாஸ்க் நம்மளுக்கு செம சர்ப்ரைஸான ரிசல்ட்டை கொடுக்கும். பேப்பர் பென்னை எடுத்துக்கோங்க, நம்ம டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் டைம் இருக்கும் ஒரு ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு. நிறைய டைம் எடுத்து திங்க் பண்ணாதீங்க, ஏன்னா அப்போ தான் கரெக்ட் ஆன்சர் கிடைக்கும். ஒவ்வொரு சாய்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும், அதை பேப்பரில் நோட் பண்ணிட்டு வாங்க. லாஸ்ட்டாக எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி உங்களோட சோல் எலிமெண்ட் என்னன்றதை பார்ப்போம். ரெடியாக இருக்கீங்களா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. 5லேருந்து 10 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை 2லேருந்து 3 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷனுக்கு 30 பாயிண்ட்ஸ், தேர்ட் ஆப்ஷனுக்கு 40 பாயிண்ட்ஸ், ஃபோர்த் ஆப்ஷனுக்கு 20 பாயிண்ட்ஸ். உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க, லாஸ்ட்டாக நம்ம டோட்டல் பார்க்கலாம். இப்போ செகண்ட் க்வெஸ்சன் என்னென்னா, உங்கள் பர்சனாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுற வேர்டு எது? நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக ஃபன்னியாக இருப்பீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இன்டெலிஜென்ட், க்ரியேட்டிவாக எதாவது பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ரிலாக்ஸாக கேஷுவலாக நான் எதை பற்றி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ரொம்ப எமோஷ்னல், எப்பயுமே சேஃப்டியாக தான் இருப்பேன் ரொம்ப அப்படின்னா நீங்கள் ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சூஸ் பண்ண ஆப்ஷனுக்கு பாயிண்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும், அந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் க்வெஸ்சன் என்னென்னா, உங்களுக்கு எந்த அனிமல் ரொம்ப பிடிக்கும்? டாக்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஹார்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பட்டர்ஃப்ளைஸ் தான் பிடிக்கும் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு டால்ஃபின்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சூஸ் பண்ண ஆப்ஷனுக்கு பாயிண்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும், அந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் க்வெஸ்சன், உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் மூவி ரொம்ப பிடிக்கும்? நீங்கள் பயங்கரமான த்ரில்லர் மூவி பார்ப்பீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை காமெடியாக ஃபன்னியாக நல்லா கலகலன்னு பார்ப்பீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ரொமான்டிக்கான மூவி பார்ப்பீங்கன்னா ஆப்ஷன் 3 சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எஜுகேஷன், இல்லை ஒரு கான்செப்டுக்காகவே படம் பார்ப்பீங்க அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சூஸ் பண்ண ஆப்ஷனுக்கு பாயிண்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும், அந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் க்வெஸ்சன் என்னென்னா, உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் மியூசிக் ரொம்ப பிடிக்கும்? மெலடியான மியூசிக் உங்களுக்கு பிடிக்கும்னா ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை பயங்கரமான பேஸோட மியூசிக் பிடிக்கும் அப்படின்னா ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கிளாசிக்கல் மியூசிக் தான் பிடிக்கும் அப்படின்னா ஆப்ஷன் 3 சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இன்றைக்கி ட்ரெண்டான மியூசிக் மட்டும்தான் நான் கேட்பேன் அப்படின்னா ஆப்ஷன் 4 சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சூஸ் பண்ண ஆப்ஷனுக்கு பாயிண்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும், அந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. 6th க்வெஸ்சன் என்னென்னா, எந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பிளாக் அண்ட் ப்ரௌன் அப்படின்னா ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளூ அண்ட் க்ரீன் அப்படின்னா ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணிக்கோங்க. ரெட் அண்ட் ஆரஞ்ச் அப்படின்னா ஆப்ஷன் 3 சூஸ் பண்ணிக்கோங்க. க்ரீன் அண்ட் பர்பிள் அப்படின்னா ஆப்ஷன் 4 சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சூஸ் பண்ண ஆப்ஷனுக்கு பாயிண்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும், அந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. 7th க்வெஸ்சன் என்னென்னா, உங்கள் கையில் 1 crore இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் டொனேட் பண்ணுவீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணுங்கள். இல்லை எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைப்பேன் அப்படின்னா ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணுங்கள். இல்லை என் தேவைக்கு எல்லாத்தையும் நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னா ஆப்ஷன் 3 சூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் பாதி என் தேவைக்கு செலவு பண்ணி மிச்சத்தை டொனேட் பண்ணுவேன் அப்படின்னா ஆப்ஷன் 4 சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சூஸ் பண்ண ஆப்ஷனுக்கு பாயிண்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும், அந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. 8th க்வெஸ்சன் என்னென்னா, 5W1 சேனல்லேருந்து உங்களுக்கு ஒரு வரம் தரும் அப்படின்னா நீங்கள் என்ன வரம் கேட்பீங்க? நான் பவர்ஃபுல்லாக இருக்கணும், யாரும் என்னை எதுவும் கேட்கக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணுங்கள். யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாது, எனக்கு சாவே வரக்கூடாது அப்படின்னா ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணுங்கள். இல்லை எல்லாரோட கவனமும் என் மேலே தான் இருக்கணும், எல்லோரும் என்கிட்ட தான் பேசணும் பழகணும் அப்படின்னா ஆப்ஷன் 3 சூஸ் பண்ணுங்கள். இல்லை யார்கிட்ட இல்லாத திறமை என்கிட்ட இருக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் 4 சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கேட்ட ஆப்ஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா 5W1 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போடுற எல்லா வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். நீங்கள் சூஸ் பண்ண ஆப்ஷனுக்கு பாயிண்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும், அந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. 9th க்வெஸ்சன் என்னென்னா, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இறந்துட்டால் அந்த சிச்சுவேஷனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க?
ரொம்ப நாள் அதை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருப்பீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஒன்று சூஸ் பண்ணுங்கள். இல்லை இது இயற்கை தான் கடந்து போயிடுவோம் அப்படின்னா ஆப்ஷன் டூவை சூஸ் பண்ணுங்கள். இல்லை அவங்க கூட இருந்த குட் மெமரிஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணுவீங்க அப்படின்னா ஆப்ஷன் த்ரீயை சூஸ் பண்ணுங்கள். இல்லை அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வரதுக்கு எனக்கு ரொம்ப லாங் டைம் எடுக்கும் நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னா ஆப்ஷன் ஃபோரை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சூஸ் பண்ண ஆப்ஷனுக்கு பாயிண்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும், அந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. 10th க்வெஸ்சன் என்னென்னா, உங்கள் லைஃபை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? எதை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பீங்கன்னா ஆப்ஷன் ஒன்னை சூஸ் பண்ணுங்கள். இல்லை ஜாலியாக பாசிட்டிவாக தான் இருப்பேன் அப்படின்னா ஆப்ஷன் டூவை சூஸ் பண்ணுங்கள். இல்லை எமோஷ்னலாக எதை பற்றியாச்சும் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னா ஆப்ஷன் த்ரீயை சூஸ் பண்ணுங்கள். இல்லை சாதாரணமாக எல்லா ஃபீலிங்ஸோடு இருப்பீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஃபோரை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சூஸ் பண்ண ஆப்ஷனுக்கு பாயிண்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும், அந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. 10 க்வெஸ்சன்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் சூஸ் பண்ண ஆப்ஷனுக்கான பாயிண்ட்ஸை ஹானஸ்ட்டாக நோட் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறோம். இப்போ நீங்கள் அதை டோட்டல் பண்ணிங்கன்னா 100 to 160 வந்துச்சு டோட்டல். அப்படின்னா உங்களோட சோல் எலமெண்ட் ஃபயர், நீங்கள் பிரைட்டாக இருப்பீங்க, ரொம்ப சாமான கேரக்டராக இருப்பீங்க, ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பீங்க, ஃபோக்கஸ்டாக ஒரு ஒர்க்கை டிட்டர்மைண்டாக பண்ணுவீங்க, உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செய்வீங்க. உங்கள் நெகட்டிவ் சைடு என்னென்னா, நீங்கள் கோவப்படுவீங்க, பொறாமப்படுவீங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். 170 to 240 உங்கள் டோட்டல் வந்துச்சுன்னா உங்கள் சோல் எலமெண்ட் ஏர், உங்களுக்கு அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஃப்ரீயாக இண்டிபெண்ட்டாக இருப்பீங்க, எல்லாருக்கூடியும் ஃப்ளெக்சிபிளாக இருப்பீங்க, உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. உங்கள் நெகட்டிவ் சைடு என்னென்னு பார்த்தோன்னா, பொறுப்பு இல்லாமல் டிசிஷன் எடுப்பீங்க, ஆனால் கொஞ்ச நாள் அதை சரி பண்ணிடுவீங்க, ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணால் உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். 250 to 320 உங்கள் டோட்டல் இருந்துச்சுன்னா உங்கள் சோல் எலமெண்ட் வாட்டர், நீங்கள் ரொம்ப பொறுமையாக அமைதியாக எல்லோரையும் நம்புகிற ஒரு கேரக்டராக இருப்பீங்க. உங்கள் நெகட்டிவ் சைடு என்னென்னா, நீங்கள் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பீங்க, அதை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். 330 to 400 உங்கள் டோட்டல் வந்துச்சுன்னா உங்கள் சோல் எலமெண்ட் எர்த், நீங்கள் ரொம்ப நேர்மையாக, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாக, ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்பீங்க, நீங்கள் தலைமை தாங்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பீங்க. உங்கள் நெகட்டிவ் சைடு என்னென்னா, நீங்கள் ரொம்ப அமைதியாக இருப்பீங்க, ரொம்ப அடம்பிடிக்கிற கேரக்டராக இருப்பீங்க. இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் எங்கேயோ போயிடலாம். உங்கள் பாயிண்ட்ஸ் என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அப்போ தான் யார் எந்த குரூப்பில் வரீங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள், அவங்க எந்த குரூப்பில் வராங்கன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.